எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓனம் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்புறம் கழுத்து காதுக்குமே நான் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைம் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீ ஜோனில் மட்டும் நான் அப்ளை பண்ணி ப்ரைம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்க ஏரியாலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது. அகெயின் கொஞ்சம் இதாக ரிகவரி தான் கொடுக்கணும். அண்ட் வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷனுக்கும் நான் ஃபுல்லாக இந்த ஆரஞ்ச் கரெக்டரே நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் இந்த ஆரஞ்ச் ஹைட் பண்ணுறதுக்கு அந்த ஷேட் இல்லாமல் வேறு ஷேட் ஒரு கன்சீலர் எடுத்து, ஸோ எங்கெல்லாம் ஆரஞ்ச் அப்ளை பண்ணணும் நான் அங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நான் ஒரு பக்கமே நிறையா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, பியூட்டி பிளெண்டர் வச்சு, ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாமே கொஞ்சம் பிளெண்ட் 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 பண்ணி எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுவே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் கழுத்துக்கு அதுவுமே மறக்காமல் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் காம்பேக்ட் ஆண்ட்ரைஸ் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். நான் வேற எங்கேயும் அப்ளை பண்ணலை. ஐப்ரோ ஃபில்லிங் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஐ மேக்கப்புக்கு இந்த ஒரு கலர் நான் எடுத்து நான் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பிளவுஸ் வந்து ஒரு பிங்க் ஷேட் மாதிரி, ஸோ அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணி க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும், ரொம்ப நிறையா தெரிய வேண்டாம் அப்படின்தான். இப்போ இந்த கோல்ட் ஷேட் ஷிம்மர் ஷேட் எடுத்து எனக்கு ரொம்ப பாப் ஆகி தெரிய வேண்டாம். நான் எனக்கு சுத்தமாக கிளிட்டராகவே தெரியக்கூடாது, ஆனால் இருக்குது இல்லை அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ நிறையாவே நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஜூமில் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ ரொம்ப மைல்டாக தெரிகிற மாதிரி தான் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னாக மோஸ்ட்லி வந்து கேலா பீப்புள் அந்தளவுக்கு லைன் வச்சு நான் பார்த்ததில்லை. ஓகே, ஸோ காஜல் தான் நிறையா நல்லா டார்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஜெல் லைனர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் ரொம்ப ஓவர் டூ பண்ணிடல. ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, லைட்டாக எடுத்து என் நோஸ் மட்டும் கான்டர் பண்ணுறேன். நான் வேறு எங்கேயும் கான்டர் பண்ணல. இப்போது செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணுறேன். இப்போது ஐலேஷ்க்கு நான் இந்த ஐலேஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். அப்புறம் மஸ்காரா லோ லேஷில் வச்சாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, நான் சாரி ட்ரைவ் பண்ணிட்டேன். இப்போது முக்கியமான பொட்டு. ஸோ நான் ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எங்கள் சைடில் கொஞ்சமாக எடுத்து நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த பக்கமும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என் ஹேர் ஸ்டைல். அண்ட் இப்போ ஆஃப் கேமில் போயிட்டு இயரிங் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணிக்கிறது. நல்ல ஒரு பீச் கலர், கொஞ்சம் லைட்டாக நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கணும். அதனால இந்த கலர் எடுத்தேன். எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வழக்கம் போல் ப்ரௌன் எடுத்துட்டேன். இன்றைக்கி ப்ரௌன் போடக்கூடாதுன்னு நான் எடுத்துகிட்டே வரல. ஆனால் வேறு வழியில் எனக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு வச்சு ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சந்தனம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஓனம் லுக்கு. ஸோ நான் சந்தனம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என் மேக்கப் லுக். இன்னும் ஃப்ளார்ஸ் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாதிரி லைட்டாக பீச் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ப்ளஷ் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மேக்கப் லுக். ஸோ பூ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. அப்புறம் உள் பக்கமாக வச்சப்போ ஓகே நல்லா இருந்துச்சு. ஹேர்ஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கடைசியாக இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த லுக். எனக்கு இந்த லுக்குக்கு முக்கியமாக இந்த ஹேர் ஸ்டைல் பற்றி, அதுக்கப்புறம் இந்த சாரீ பற்றிலாம் வந்துட்டு எனக்கு ஐடியாஸ் வந்து நிறைய எனக்கு கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட் டீனா தான். தேங்க்யூ டீனா. யாராச்சும் இன்னும் இந்த சாரீ நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இது வந்துட்டு வேஷ்டி, சாரீ கிடையாது. மேலே அப்பாவோட வேஷ்டி, கீழே தம்பியோட ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி. ஸோ நான் இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.